உணவே மருந்து என்ற பழமொழியை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அந்த உணவானது ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பாரம்பரியத்தை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் சென்னையில் நடைபெற்ற மங்களூர் உணவு திருவிழாவை இப்போது காண்போம். மங்களூர் உணவை பொறுத்தவரை நான்கு வகைகள் உள்ளன. இவை ஒவ்வொன்றுமே தனித்தன்மை வாய்ந்தவையாகும். அதாவது துளு, மங்களூர், கன்னடா, சரிஸ்வித் போன்ற நான்கு வகைகளில் சைவமும் அசைவமும் அடங்கும். இப்படி இந்த நான்கு வகையான உணவு வகைகளையும் அவற்றின் பாரம்பரியம் மாறாமல் சமைத்து வழங்கும் போது அதன் சுவையை உணர முடியும் என்கிறார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர். மங்களூர் கடற்சார் பகுதி என்பதால் இந்த உணவில் தேங்காய் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. அதிலும் கடல் உணவுகளான மீன்கள், நண்டு போன்றவையும் இந்த திருவிழாவில் இடம்பெற்றிருந்தன. ஒவ்வொரு வயதினருக்கும் ஏற்றாற்போல் இந்த உணவை தயாரித்திருப்பதாக இங்கு பணிபுரியும் சமையல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மங்களூர் இட்லி, சுர்ணலி எனப்படும் கல்தோசை, மூங்கில் தண்டு உணவுகள் என உண்ண வருவோரை ஈர்க்கும் விதமாக தயாரிக்கப்படுகிறது இந்த மங்களூர் உணவுகள். இதே பாரம்பரியத்தில் வளர்ந்தவர்களுக்கு இந்த உணவு திருவிழா நிச்சயம் பயனுடையதாக அமைவதோடு மங்களூர் உணவில் எத்தனை வகைகள் உள்ளன என்பதை தங்கள் குழந்தைகள் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர் இங்கு வந்து உணவருந்தி செல்பவர்கள். மங்களூர் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இங்கே அதிகம் வந்து ட்ரை பண்ண வந்திருக்கேன். இதோட நிறையா ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், சவேரா ஹோட்டலில் அதுவும் இந்த அவுட்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி த்ரீ மந்த்ஸ், மூணு மாதத்துக்கோ இல்லை நாலு மாதத்துக்கோ ஒரு தடவை ஏதாவது ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல், ஒரு வெரைட்டி அந்த கெஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்ச மற்ற ஹோட்டலோட இங்கே தான் நிறையா இருக்குது. தங்களது ஊரை விட்டு வேறு இடங்களில் வசிக்கும் மக்களுக்கு இது போன்ற உணவு திருவிழாக்கள் மீண்டும் சொந்த ஊருக்கு சென்ற உணர்வை அளிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக காயத்ரி.